கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 57 உயர்ந்திருக்கிறது. சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த ஒருவர் இன்று காலை உயிரிழந்திருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், தகவல்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாரா சம்பவத்தில் கடந்த 2 முன்பு ஏறக்குறைய 57-55 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மதன் என்பவர் சேலம் அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டார். அவர் கொண்டு செல்லும் பொழுது அது இன்று அதிகாலையில் பாதி வழியிலேயே உயிரிழந்து விட்டார். இதே போல் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மாரிமுத்து என்பவரும் சிகிச்சை பலனின்றி அங்கு பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் பலி எண்ணிக்கை தற்பொழுது 57 உயர்ந்துள்ளது. ஸ்ரீராம், இப்போ பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு இருக்கு, அவங்களுடைய உடல் நலம் அப்படிங்கிறது எந்த அளவுல இருக்கு? தற்பொழுது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையை பொறுத்தவரையில் 105 பேர் சிகிச்சை பெற்று வந்தனர். அதில் மதன் என்பவர் உயிரிழந்து விட்டார். மேலும் சிகிச்சை பெற்று வரும் 104 பேரில் 7 நபர்கள் தீவிர சிகிச்சை பிரிவிலும் மற்றவர்கள் சாதாரண வார்டுக்கும் மாற்றப்பட்டுள்ளனர். இந்த 7 பேரின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் கூறுகின்றன. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில்.